வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். ரீசெண்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஹீரோ தரப்புலேருந்து இறங்கின ஒரு நல்ல ஒரு 125cc பைக் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R. அடுத்து இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம பஜாஜ் தரப்புலேருந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் களம் இறக்கப்பட்ட ஒரு சூப்பர் இன்னோவேட்டிவான ஒரு 125cc பைக்னா அது நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125. அவங்க இந்த ரெண்டு பைக்குமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இப்போ கொஞ்சம் புதுசாக வந்த பைக்குகள், அது இல்லாமல் ஒரு சில இன்னோவேட்டிவான விஷயங்களை கெயின் பண்ண பைக்குமே கூட. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பைக்குமான ஒரு டீட்டெயிலான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பாருங்க நடிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி அப்படின்னு பார்த்தீங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிக்கே ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்கன்னா நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 வந்து ஒரு சிம்பிள் அண்ட் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவான அந்த ஒரு ஃபீச்சரிஸ்டிக் டோனில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர் பைக்காக தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்டினஸ் அது மாதிரி விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு கம்யூட்டர் பைக்காக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைன். ஆமாம், மற்ற கம்யூட்டர்ஸோட செட் ஆகலை, என்னமோ ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தா. அப்புறம் அந்த இன்ஜின்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நார்மல் பைக் ஃபீல் வரும். ஓரளவு டிசைன் விஷயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் ரோட் அப்பியரன்ஸோடய இருக்குது நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு யூனிக்கான ஒரு நேக்கெட் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு பைக்கு. ஸ்போர்ட்டினஸ் நல்லா டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் சொல்லணும். நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு லுக் இருக்கிற பைக் வேணுமா, இல்லை சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு இனோவேட்டிவ் டிசைன் டோன் இருக்கக்கூடிய ஒரு பைக் வேணுமான்றத. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் செட்டப்குள்ளே போகலாம். ரைடிங் செட்டப் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் தான், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போஷன் தான். உங்களுக்கு ரைடிங்கில் எந்த வித குறையும் இருக்க போகிறல ரெண்டு பைக் பொறுத்தளவுக்கு. பட் சீட்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோவோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் 125 உங்களுக்கு சிங்கிள் சீட் மட்டும் கிடையாது, ஸ்பிளிட் சீட் ஆப்ஷன் உண்டு. அது பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குது, பட் ஓரளவு அந்த ஒரு மூணு பேர் உட்காந்து ஓட்டுறதோ அப்படி ஓட்டக்கூடாதுனால ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மாதிரி கொஞ்சம் பெரிய பர்சன்ஸ் உட்காந்து ஓட்டுறதுக்கு அது வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் செட்டப்பாக இருக்காது. பட் நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 உங்களுக்கு சிங்கிள் பீஸ் சீட்டு, அதுலேயும் குறிப்பாக இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் சீட்டுன்ற மாதிரி ஒரு பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவு அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நிச்சயமாகவே நம்ம பஜாஜோட அந்த ஒரு ஃப்ரீடம் 125 தான் பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்றதுல டவுட்டே இல்லை. சீட்டிங்கும் சரி, வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்லேயும் சரி, வண்டியோட ரைடிங் போர்ஷன்லேயும் சரி. சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சரில் ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து அனுபவிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே எல்இடி லைட்ஸ் தான் வருது. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R உங்களுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ஸே வருதுன்றப்ப லைட்டிங் த்ரோவில் ரீலி நம்ம ஹீரோ ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. நம்ம பஜாஜ் பொறுத்தளவுக்கு அதுலேயும் உங்களுக்கு எல்இடி இருக்குது, அதோட லைட்டிங் த்ரோவும் ஓகே தான். அது இல்லாமல் அதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு ஹாலஜன் ஆப்ஷனும் இருக்குது. ஆமாம், நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்கப்போ உங்களுக்கு ஹாலஜன் ஆப்ஷன் இருக்குது, பட் எல்இடி தான் பெட்டரு. அது இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ஸ் இன்னமும் பெட்டருன்றப்ப அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோட ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த வண்டிக்கு போதுமான லெவலான ஃபீச்சர்ஸ் கெயின் பண்ணியிருக்கு. இட்ஸ் மோர் தென் எனாஃப்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட ஃப்ரீடம் 125 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்கப்போ அதில் வந்து ஒரு சின்ன டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்கும். பட் நீங்கள் எதே டாப் மாடல் வரீங்கப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் ஓரளவுக்கு நல்ல பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரோடரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் ரியலி நம்ம பஜாஜ் நம்ம ஹீரோவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க செலச்சவும் கிடையாது, ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ள போகலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 பார்த்தோம். நம்மளுக்கு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்னோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளிட்ஸ் கிளச் தான். வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp ஆஃப் பவர்ஸும் 10.5 Nm ஆஃப் டார்க்கும் கொடுத்துருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்குனா ஒரு டீசென்ட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, அதுக்கு இந்த செக்மெண்ட்லேயே தான் லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. அந்த வண்டிக்கு ஒரு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் வண்டியெல்லாம் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. பட் இந்த இன்ஜினில் ரொம்ப ஒரு ஹைலைட்டரான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் தான். பர் லிட்டருக்கு இந்த வண்டி வந்து 60 kmph வரைக்கும் சொல்கிறாங்க.
16 60 KMPL அப்படின்னு வாங்கும்போது ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுதுன்றதுல டவுட் இல்லை. இன்ஜினில் ஒரு சில ரேஞ்சில் வைப்ரேஷன் இருக்குது, கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கம்மியான ஒரு இன்ஜின் தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்க ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணிடலாம் சரி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணி கேட்டுமே சேம் ஒரு 125 cc தான், சிங்கிள் சிலிண்டர் தான், ஃபோர் ஸ்டோக் தான், டூ வால் தான், ஏர் கூல்ட் இன்ஜின் தான். இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட் கிளட்ச் தான். ஓரளவு இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் வைஸ் ரெண்டு பேரும் சேமான ஒரு இன்ஜின் தான், ரெண்டுத்துலேயும் ஒரு 5-speed கியர் பாக்ஸ், 125 cc, 2 வால்வ்ன்றப்ப அந்த ஒரு விஷயத்தில் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இதோடய ஃபியூலிங். ஆமாங்க, நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பெட்ரோல் மட்டும்தான், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இந்த ஃப்ரீடம் 125 ஒரு ஹைலைட்டரான ஒரு விஷயமே, இதில் வந்து உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் உண்டு. ஆமாம், உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் வண்டியிலே இன்பில்டராக வச்சு, அதுவும் ஒரு ஹைபிரிட் வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதுனால ரியலி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது இன்ஜின் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள். ஆமாங்க, நீங்கள் சிஎன்ஜி மோடில் போகிறீங்கப்போ உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து பர் கேஜிக்கு 100 km வரைக்கும் ரேஞ்சு கொடுக்குமா. அதை நீங்கள் பெட்ரோல் மோடில் ஸ்விட்ச் பண்ணி ஓட்டுறீங்கப்போ பர் லிட்டருக்கு 62-64 KMPL வரைக்கும் மைலேஜ் தரதா சொல்கிறாங்க. அப்படின்னு போகும்போது மைலேஜ் ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் நீ சொல்லலாம். இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு வெஹிக்கிள், அதுவும் ஃபியூல் எஃபிஷியண்ட்டான ஒரு வெஹிக்கிள்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 தான். அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 9.3 BHP அண்ட் 9.7 Nm ஆஃப் டார்க்ன்றது பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்குது. நான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல விதமில்ல, பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வண்டி கொடுக்குற மைலேஜுக்கு நம்ம அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை ட்ராப் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு நீங்கள் சிஎன்ஜி மாடலில் போடுறீங்கப்போ ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணலாம், பெட்ரோல் மாடலில் போடுறீங்கப்போ ஒரு 93 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கூட இல்லை, கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இருந்தாலும் ஓட்டலாம் சரி ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியில் டோட்டல் ரேஞ்ச், ஆமாம், இதில் வந்து உங்களுக்கு 2 லிட்டர்ஸ்க்கான ஃபியூ சிஎன்ஜி டேங்க், 2 லிட்டருக்கான பெட்ரோல் டேங்க். இதில் உங்களுக்கு எதில் ஃபியூல் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அந்த வண்டியில் கொடுத்துருக்க ஸ்விட்ச் மூலமாக ஸ்விட்ச் பண்ணி ஓட்டிடலாம். அப்படி நீங்கள் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணி போகிறீங்கப்போ இந்த வண்டி டோட்டல் ரேஞ்சு 330 km வரைக்கும் போகும். ஃபியூல் எஃபிஷியண்ட்டான ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு இன்ஜின் சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்டையும் பார்த்தாச்சு. இன்ஜின் போகிறதளவுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியண்ட்டான மைண்டோடு இருக்கிறீங்கப்போ நிச்சயமாக பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். பட் நம்ம ஹீரோ போகிறதளவுக்கு கொஞ்சம் பவர் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இப்போ மேபி இந்த சைடு வரலாம். பட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு 60 KMPL வரைக்கும் மைலேஜ் தருதுன்றப்ப இதுவும் ஒரு நாள் கம்மியான மைலேஜ் கிடையாது. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த வண்டியோட லுக்குக்கும் ஒருத்தான ஒரு மைலேஜும் இந்த ஒரு வெஹிக்கிளும் கெயின் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் அதில் சிஎன்ஜி ஆப்ஷன் இன்னுமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாக நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் இருக்குது, சாரி நம்ம பஜாஜ் ஃப்ரீடம் இருக்குதுன்றப்ப அது ஒரு பெட்டரான ஒரு விஷயம் தான் இல்லையா. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட் மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகலாம். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜோட ஃப்ரீடமில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனாக உண்டு, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு 130 mm கான ஸ்டாண்டர்டாக வருது. பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம்ன்ற மாதிரி ஒரு நார்மலான பிரேக்கிங் சிஸ்டம் தான். பிரேக்கிங் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு போதுமான ஒரு லெவலில் கொடுத்துருக்காங்க. பட் டயர்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 80/90, பின்னாடி வந்து 80/100 மாதிரி உலக பெட்டர் டயர்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. பட் பிரேக்கிங் டயர்ஸ் மாதிரி விஷயங்கள் அந்த வண்டிக்கு போதுமான லெவலில் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் நம்ம ஹீரோ பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது என்னென்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், இந்த வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வந்துடுது, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இந்த ஃப்ரண்ட்டில் வர டிஸ்கில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரும். இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்டில் கேடிஎம்க்கு அடுத்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சுருக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்லாம், அது நிச்சயமாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 அதுதான். அதுலேயும் குறிப்பாக இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜோட அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரியலி வேல்யூ ஃபார் மணினே சொல்லாமல் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 வச்சுருக்கே. ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு, கடைசியாக நம்ம வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துருவோம். வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 எக்ஷோரூம் ப்ரைஸ் உங்களுக்கு 95,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோடு எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 112 அதான் 120,000 அதை மாதிரி ரேஞ்சுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டாப் மாடல் வந்து 110,000 வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 130-135 அதை மாதிரி ரேஞ்சுக்கு வரதுக்கான சான்சஸ் சும்மா எக்ஸ்பெக்டட் ஆன் ரோட் சொல்லியிருக்கேன். அக்யூரேட் ஆன் ரோடு வந்து இப்போதைக்கு கிடைக்கல, ஏன்னா இந்த வண்டி வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆகலை. ரீச் ஆகிட்ட பிறகு நம்ம நிச்சயமாக இதோடைய அக்யூரேட் ஆன் ரோட் ப்ரைஸிங் சொல்லிடலாம். இப்போதைக்கு அதான் வடக்கு சைடில் தான் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட சாரி நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் உங்களுக்கு 1,21,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,30,000, டாப் மாடல் தான் உங்களுக்கு ஏபிஎஸ் வரும்.
பேஸ் மாடல் உங்களுக்கு ஏபிஎஸ் வராது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்துலேயும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட தான் இருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2000-3000 மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்துலேயும் ரெண்டு பேரும் சேமாக இருக்காங்க. அப்போ இந்த பைக் யார் சூஸ் பண்ணலாம், இந்த பைக் யார் சூஸ் பண்ணலாம்னு கேட்டேன்னா, நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணலான்னா வச்சிங்கன்னா, எனக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ் வேணும். சீட்டிங் கம்ஃபர்ட்டில் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை. நான் ஒன்றும் அதிக ஃபேமிலி பீப்புள்ஸ் ஏற்றிட்டு போகிறதில்ல. நான் ஸ்போர்ட்டியாக ஓடுறதுக்கு நல்ல ஒரு அப்பியரன்ஸோட ஒரு பைக் வேணும். அதில் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும். அதுக்குன்னு மைலேஜ்லாம் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அது மைலேஜ் வேணும், பர்ஃபார்மன்ஸும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் வரணுன்றப்ப நீங்கள் ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 போகலாம். உங்களோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. பட் நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 பொறுத்தளவுக்கு எனக்கு ஸ்போர்ட்டினஸ்ஸு பர்ஃபார்மன்ஸு அதை மாதிரி விஷயத்தெலாம் ஈடுபாடே கிடையாது. எனக்கு வண்டின்னு ஒன்று வேணும், அதில் ஃபியூல் எஃபிஷியண்ட்டான ஒரு இன்ஜின் வேணும். அது இல்லாமல் என்னோடய ஃபேமிலி யூஸுக்கோ இல்லை என்னுடைய பிஸ்னஸ் யூஸுக்கோ அந்த ஒரு வெஹிக்கிள் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பஜாஜோட ஃப்ரீடம் 125 ரியலி ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே கருதலாம். சரி, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பாரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பாரிசனில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ லேட்டர்.